Hi students, welcome back to science class from 3rd standard. Today we are going to see a topic, chapter 9, it's running. So okay students, already we are learned and revisions for how many lessons? 5, 6, 7, 8. Totally 4 lessons already revised. So now 9th lesson revisions. Okay, so revision kulama okay. First one, hard words. Spelling pallama hard words. First one, rainbow. R-A-I-N-B-O-W. Rainbow. Second one, colors. C-O-L-O-U-R-S. Colors. Third one, indigo. I-N-D-I-G-O. Indigo. Fourth one, violet. V-O-I-L-E-T. Violet. Fifth one, green. G-R-E-E-N. Green. Sixth one, shower. S-H-O-W-E-R. Shower. Seventh one, clouds. C-L-O-W-D-S. Clouds. Megang. And next, raincoat. Raincoat. R-A-I-N. Raincoat. C-O-A-T. Raincoat. I mean, rain season time lala nam outer well engayadu travel pandradhukaga use pannakoodidha raincoat. Okay, ingla? Yes. Ninth one, water vapor. Water vapor means நீர் ஆவியாதல். ஓகேங்களா? ஐ மீன் வாட்டரு சன்ரைசஸ் த டைமு வாட்டர் என்னவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? எஸ். வாட்டர் W-A-T-E-R. வாட்டர் வேப்பர் V-A-B-O-U-R-S. வாட்டர் வேப்பர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டென்த் ஒன், எர்த்வார்ம். E-A-R-T-H. Earthworm. W-O-R-M. Earthworm. Earthworm na manpuru. Okay, namba soil enna agum appadina adu rainy season time la da enna agum manpuru vandu outer veliye theriyum. So reason enna na adukku manpuru odiye and skin irukle very sensitive. So adanal and sun rises alla adu and rise attack pannumbodhu adanodiye heat thaanga koodiya capacity எட்வாம்க்கு இருக்காது. ஸோ அதனால் எட்வாம் மோஸ்ட்டாக ரெய்னி சீசன் டைமில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்டரில் வெளியில் வரும். ஸோ ரிமைனிங் டேஸ் ஃபுல்லாக அது சாயலுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரீசன் என்னென்னா அதனால் ஹார்ட்டை என்ன பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, அதால் தாங்க முடியாது. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட், ஃபில்லிங் த பிளாண்ட்ஸ். எஸ். ரைஸ் ஆஃப் த சன் டேஷ் அப் த வாட்டர் ரேஸ். ஐ மீன் அந்த சன் ரேஸ் ஆகும்போது சன்லேருந்து அந்த டெம்பரேச்சர் ஹெவியாக ரேஸ் ஆகும்போது ஸோ வாட் என்ன வந்து அங்கே வாட்டர் நம்ம வச்சுருப்போம் அவுட்டரில் அந்த வாட்டர் என்னவா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா லைட்டாக ஹீட் ஆகும். ஸோ நம்ம வெளியில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தா கூட அது நல்லா ஒரு சம்மர் சீசன் டைமில் பாருங்களேன் அப்படி டிப்புவா ஃபிங்கர். ஸோ அப்போ அந்த வாட்டர் எப்படி என்ன ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படின்னா ஒரு வார்ம் ஃபீலிங்கை கொடுக்கும், ஒரு ஹாட்டாக ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். தட் இஸ் ஏ ஹீட். அப்போ அந்த வாட்டர் என்ன ஆகும், ஹீட் ஆகும். ஸ்பெல் பண்ணலாமா? H-E-A-T. ஹீட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வாட்டர் சேஞ்சஸ் இன்டு டேஷ் டியூ டு சன் ஹீட். சன்ஸ் ஹீட். எஸ். வாட்டர் அந்த சன் ஹீட்டின் போது வாட்டர் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹவுஸில் கூட நம்ம ரைஸ் மேக் பண்ணுவோம். த டைம் கூட வெசல்ஸில் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஃபீல்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம ஃபயர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து பாயில் ஆகும். ஸோ வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் என்னாகும், வாட்டர்ஸ் எல்லாமே ஆவியாக கன்வெர்ட் ஆகும், நீர் ஆவியாக மாறும்.
ஸோ அதுதான் வந்து பார்த்தா வாட்டர் வேப்பர். ஸோ சன் ஹீட் இந்த வாட்டரில் போடும்போது ஸோ வாட்டர்ஸ் எல்லாம் என்னவாக மாறும் அப்படின்னா வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். ஸோ வாட்டர் வேப்பர் ஸ்பெல் WATER வாட்டர் வேப்பர் VAPOURS வாட்டர் வேப்பர்ஸ் எஸ். ஸோ வாட்டர் வேப்பர்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்படி மிஸ் ஆகுது அப்படின்னா ஒன் ஆர் ஒன் எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்னோ சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸ்லலாம் லீஃபில் மோஸ்ட் ஆஃப் அந்த டா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அந்த ஸ்னோ இருக்கும், சின்ன சின்னதாக துளிகளெல்லாம் இருக்கும். ஸோ அந்த சன் ரைசஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 7 o'clockலாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்லாம் ஈரமாக இருக்கும். பட் ஆனால் 7 o'clock அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ் மேலே இருந்ததெல்லாம் ட்ரையாக இருக்கும். ஸோ அப்போ அந்த வாட்டர்ஸ் என்னவா ஆயிடுச்சு, வாட்டர் வேப்பராக சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாட்டர் வேப்பர் ரைசஸ் அப் டு ஃப்ரம் டேஷ். ஓகே, வாட்டர் வேப்பராக ரைசஸ் ஆகுது. ஸோ அது எங்கே போகும்? ஓகே, வாட்டர் வந்து நம்ம பாயில் பண்ணுறோம், பாயில் பண்ணும்போது அது ரைசஸ் ஆகுது. என்னவா? வாட்டர் வேப்பராக ரைசஸ் ஆகுது. ஸோ அந்த ஆவி எங்கே போகும், வாட்டர் வேப்பர் எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கிளவுட்ஸ், மேகத்தில் போயிட்டு தங்கிடும். ஓகேங்களா. கிளவுட்ஸ் ஸ்பெல் பண்ணுங்கள், CLOUDS கிளவுட்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஆஃப் ஸ்மெல் droplets join together and from dash clouds. Next, fifth one, clouds brings dash on land. So marubadiyum enava and the clouds la irukkakudiya and the water vapors ella clouds la poyitu store aidum. Again alla irukkakudiya and the clouds water vapor la rain malaiya thirumba namma nelathukke vandrum landa nilam ரெயின் மழை நம்மக்கிட்ட திரும்ப வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து வாட்டர் வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் அதனுடைய நார்மல் ஸ்டேஜுக்கு எப்படி இருந்தாலும் அது என்ன ஆகிடும், கன்வெர்ட் ஆகிடும். பாருங்கள், ஒரு வாட்டராக இருந்தது தான் வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிட்டு க்ளவுல போயிட்டு இருந்தது, மறுபடியும் அந்த வாட்டர் வேப்பர் க்ளவுல இருந்தது என்னவாக வந்துருச்சு, நமக்கு ரெயினாக வந்துருச்சு. அப்போ அந்த ரெயின் என்னது, அது ஒரு வாட்டர் தானே, மழை தானே. ஸோ என்ன கொடுத்தாலும் திரும்ப அது அந்த மழை அந்த வாட்டரவை அது நமக்கு திரும்ப வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், ஆர் த சம் பர்டிகுலர் அனிமல் சீன் ஆன் ஆஃப்டர் ரைனி டே. எஸ், ஆஃப்டர் ரைனி டே. நம்ம ரெய்னி சீசன் டைமில் பர்டிகுலராக சம் இன்செக்ட்ஸை அனிமல்ஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பார்த்துருப்போம். அது சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பர்டிகுலர் டைம் ரெய்னி சீசன் டைமில் மட்டுமே உள்ளோம். இந்த சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த இங்கே பார்க்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் நம்ம சம்மர் சீசனில் பார்க்க முடியாது. ஓகேங்களா. எஸ் அனிமல்ஸ் லைக் என்னென்ன அப்படின்னா எர்த்வார்ம்ஸ், அண்ட்ஸ், ஃப்ராக் அண்டு many kinds of insects are seen after rain. Yes, மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எர்த்வாம் பார்த்துருக்கோம். ஏன்னா எர்த்வாம் ஒரு கூலான ஒரு கிளைமேட்ஸ் இருந்தால் எர்த்வாம் சாயில விட்டு அவுட்டர் வெளியிலேயே வரும். ஓகேங்க, ஃபஸ்ட்டு எர்த்வாம். நெக்ஸ்ட்டு அன்ட்ஸ். எஸ் இரும்பு. என்ன பண்ணும், அதனுடைய ஃபுட்டை வந்து சேமிச்சு வைக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணும், அன்ஸ் எல்லாம் மழை விட்டதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக அதனுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு ஃப்ராக், தவளை. அதை என்ன பண்ணிகிட்டே இருக்கும், சவுண்ட் மேக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அவுட்டர்லாம் வெளில வந்து சவுண்ட் போட்டுகிட்டே இருக்கும். அண்டு மெனி கைண்ட்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ், நிறைய பூச்சிகள்லாம் கூட இந்த ரெய்னி சீசன் டைமில் அவுட்டர் வெளில நம்ம பார்க்கலாம். ஆர் சீன் ஆஃப்டர் ரெயின். வாட் ஆர் தே, ஆர் யூ சீன் ஆஃப்டர் த ரெய்னி டே, எர்த்வா, அண்ட்ஸ், ஃப்ராக், many kinds of insects. Okayla, second one, what are the colors of the rainbow? What are the colors of the rainbow? Enna rainbow colors, what are they? Red, orange, yellow, green, blue, indigo, violet. Totally 7 colors of the rainbow colors. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் க்வெஸ்டின் வை இஸ் ரைன் இம்பார்ட்டன்ட் ஐ மீன் வாட்டருடைய ஐ மீன் மழையோடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மழையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், ஃபஸ்ட் ஒன், இட் இஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் லேண்ட். எஸ், இப்போ மெயின் சோர்ஸஸ்னால் என்ன மீனிங்? வளங்கள், நீர் வளங்கள். ஐ மீன் த ஓஷன்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆறு, ஏரி, கடல், இதெல்லாம். ஸோ அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தனா லேண்டில், லேண்டில் தானே இருக்குது. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் யார்? ரெயின். மழை வந்தால் மட்டும்தான் ஓஷன்ஸு, லேக்ஸு, ரிவர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளார இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் என்ன பண்ணிக்கும், அதை தக்க வச்சுக்கும். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ஒன், ரெயின்ஸ் கூல் டவுன் த ஏர். எஸ், நம்ம கூலாக இருக்கக்கூடிய ஏரை கூட என்ன பண்ணிடலாம், ஃபேஸ் பண்ணலாம். பட் சம்மர் சீசன் டைமில் ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏர் வரும் இல்லையா, அப்படியே ஒரே பிடிக்கும். நம்ம ஏர் கூலரெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எப்போது? சம்மர் சீசனில். பட் ஆனால் ரெயினி சீசன் டைமில் ஏரெல்லாம் என்ன ஆகும், ஈஸியாக கூல் ஆகும். நெக்ஸ்ட்டு, மெனி ரிவர்ஸ் கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின். ஸோ இந்த ஆறுகள் எல்லாம் நிறைய வாட்டர்ஸ் என்ன பண்ணிக்கும், அதை தக்க வச்சுக்கும், எடுத்துக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரெயின் வாஷஸ் ஃப்ரம் டஸ்ட் அவர் சரௌண்டிங். எஸ், ஸோ நம்ம ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டஸ்ட்டாக இருக்கும், நிறையா கேபேஜஸ்ஸு, அது இது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, அந்த இதுன்னு நிறைய என்ன பண்ணியிருப்போம்னாக்கா அந்த ஸ்ட்ரீட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய டஸ்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும், நிறைய தூசி எல்லாம் இருக்கும். பட் ஆனால் இந்த ரெயின் வரும்போது என்ன ஆகும், அதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரீட்டெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரெயின் என்ன ஆகுது, ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலே. யார் ஹியூமனோடைய இம்பார்ட்டன்ட் ரோல் தான் யாருன்னு பார்த்தா ரெயின். ஸோ ரெயின் இல்லாமல் நம்ம இல்லவே இல்லை. சரி, ஓகே. ஸோ ரீட் த ஹார்ட்வர்ட்ஸ், ஃபில்லப்ஸ் அண்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஆல் த ஒன். திஸ் நைன்த் லெசன் இட் இஸ் ரன்னிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் சி லேட்டஸ்ட். தேங்க்யூ.